சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முந்தை வினையிரண்டும் வேதெழுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தன்னன் பெருந்துறை மேவிய பெரும் கருணையாளன் பெரும் கருணையாளன் வரும் துயர் தீர்க்கும் மருந்து எல்லாம் வல்ல மருந்தீச பெருமானுடைய திருவடிகளை பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அத்தனை குருமாருடைய மலரடிகளையும் பணிந்து இந்த நாயளியின் கனவிலும் நனவிலும் துதித்து நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை சேசி வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாடக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சியால் பலன் பெறும் ராசிகள் எவை, அல்லது நல்ல உயர்வை பெறக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பெயர்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும். வருகின்ற டிசம்பர் இந்த நடக்கின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அதிகாலை 5:28 சனிச்சர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தனியாக ஒரு பதிவை போட்டிருக்கிறோம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வேறு, பலன் பெறப்போகும் ராசிகள் எவை அப்படின்னு ஒரு 4 முதல் 5 ராசிகளை நாம இங்க சொல்ல போறோம். ஏன்னா சனி பகவான் எந்த பயிற்சிக்கு நாம வந்து கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, எந்த பயிற்சியை நம்ம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, பயப்படுறோமோ இல்லையோ, இந்த சனி பயிற்சிக்கு நாம நிச்சயமா அதிக கவனம் அதிக அக்கறை செலுத்துகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிக பலன் பெறும் ராசிகளாக சிம்ம ராசி என்பர்கள், கன்னி ராசி என்பர்கள், விருச்சக ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இந்த 4 ராசி அதிபர்களும் நல்ல பலன்களை பெறுகிறார்கள் இந்த சனி பெயர்ச்சியால். அதே போல ரிஷப ராசிய கடைசியா சேர்த்துப்போம், போனா போதுன்னு சேர்த்துப்போம். இப்போ 4 பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ஒரு சின்ன குழந்தை வந்து பக்கத்துல ஒரு ஆறுதல் பரிசு தரமாட்டோமா? அது போல ரிஷப ராசியை நம்ம சேர்த்துக்கலாம், வச்சுப்போம், இருக்கட்டும், கூட இருக்கட்டும். அப்போ எந்த 4 டாப் ராசிகள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்மம், கன்னி, விருச்சகம், மீனம். ஏன் இந்த 4 ராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது நாள் வரையில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவானால், பஞ்சமஸ்தானத்துல சனி இருந்ததால சிம்ம ராசிக்கு இம்சன்னு சொல்ல முடியாது. ஆனா கூட இருந்த கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருந்தாலே அங்க வந்து தோஷம் இருக்கு, தாத்தா பாட்டி வழக்கையில தோஷம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் ரொம்ப எளிமையா பலன் சொல்லிவிடலாம். ரொம்ப எளிமை ஜாதகத்தை அஞ்சலா கேது இருக்கா, உங்க தடை இருக்குப்பா பூர்வ புண்ணியத்துல, ஏதோ பிதர்தோஷங்கள் இருக்குப்பா, சனியோட சேர்ந்து இருக்கிற அப்பா உங்க தாத்தா பாட்டி வகையில இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு பலனை சொல்லிடலாம். அப்போ இந்த சிம்ம ராசி நேயர்கள் கடந்த 2 வருடங்களாக சனி கேதுவோடு தொடர்பு ஏற்பட்டு பூர்வ புண்ணியங்களை, பூர்வ ஜென்மா இல்ல யகஜன்மா, பூர்வ ஜென்மா, ஜென்ம ஜென்மாந்திரேஷு, முற்பிறவிகளிலே அவர்கள் என்னென்ன கர்மாக்கள் செய்தார்களோ அந்த கர்மாக்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமாக பலனை அனுபவித்தார்கள். அப்ப சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு பேர் புகழ் இருந்திருக்கும், பெரிய இமேஜ் இருந்திருக்கும். ஆனாலும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோ ஒரு நிம்மதியோ, குடும்பத்தோடு உறவு முறைகள்ல ஒரு மகிழ்ச்சியோ இருந்திருக்காது. இது உண்மை. இது உண்மையா இல்லையான்னு சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொருந்தும், தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்த சிம்ம ராசி என்பவர்கள் இப்பொழுது விடுபடுகிறார்கள். அப்ப 6ஆம் இடத்துக்கு அசுபர், ஒரு அசுபர் மறைவு ஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது சுப பலனை தருவார். அப்போ சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வதனாலே சிம்ம ராசி பலன் பெறுகிறது அல்லது பலம் பெறுகிறது. அடுத்ததாக கன்னி.
நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீடு குடும்பஸ்தானத்திலே சனி பகவானும் கேது பகவானும் வீற்றிருந்த காரணத்தினாலே கன்னிராசி அன்பர்கள் கடந்த சிம்மராசிக்கு என்ன சொன்னனோ அதேதான் கன்னிராசியுடைய நிலைமையாகவும் இருந்தது. இதே இரண்டு ஆண்டுகள் கன்னிராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் தடையாக இருந்தது. எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை இருந்தும் அதை செய்து முடிக்க முடியாம தவித்தார்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் விடை சொல்லும் விதமாக இந்த சனி பெயர்ச்சி சனி குரு மட்டும் சேர்ந்து நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்றிணைந்து ஐந்தாம் பாவத்திலே அமர்கிறார்கள். அப்ப குரு அஞ்சுல தனிச்சிருந்தா ஒரு தோஷம் ஒரு பாபம், ஆனா அஞ்சு குடையவனோடு சேர்ந்து இருப்பதனாலே அங்கு அவர்கள் யோக பலனை பெறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்துதான் நாம விருச்சகம். இந்த விருச்சக ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும், நாம பக்கம் பக்கமா கட்டுரையை எழுதலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் விருச்சக ராசிக்கு இருக்கு. அது விருச்சக ராசி நண்பர்களுக்கும் எனக்கும் நல்லதாகவே தெரியும். விருச்சக ராசியினுடைய நிலைமை என்னன்றது எனக்கு தெரியும். இந்த விருச்சக ராசி நண்பர்கள் பலன் பெறுவதுதான் உண்மையான சந்தோஷம். எனக்கு உண்மையான எனக்கு மகிழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த அஞ்சு ராசி நண்பர்களை விருச்சக ராசி நண்பர்கள் பலன் பெறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆனந்தமே ஏற்படுது. ஏன்னா கடந்த 8 ஆண்டுகளாக விருச்சக ராசி நண்பர்கள் படாத பாடுபட்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக என் மனம் மகிழ்கிறது. விருச்சகராசி என்பவர்களை இதனால் முதல் 8 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு இருந்தாலுமே கூட 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சனி பகவானால் முயற்சிகள் அதிகரிக்கும். 7.5 விடுபட்டுட்டீங்க, கேது இருக்காரு, அது ஒரு வம்பு வழக்கு கேஸ், ஏதாவது வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அதை நடத்தக்கூடிய தகுதி, அதுக்கு தேவையான பணங்காசு, அதுக்கு தேவையான தகுதியை சனி பகவான் முயற்சியை உங்களுக்கு கொடுப்பார். குருவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப குரு சனி தொடர்பு ஏற்பட்டதால விருச்சக ராசிக்கு பணங்காசும் தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் விருச்சக ராசிக்கு வந்து சேரும், கவலை வேண்டாம். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை பொறுத்தவரையில் சனி பெயர்ச்சி நற்பலன்களை தருகிறது. இதனால் வரையில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு வருகிறார், லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ மீனராசி என்பவர்கள் நீண்ட நாட்களாக தொழில தடைகள் இருந்திருக்கும், பெரிய பெரிய விஷயங்களை செய்து காமிச்சவங்களுக்கெல்லாம் அச்சீவ் பண்ணவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்திருக்கும், செய்ய முடியாம ப்ராப்ளம் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சனி பகவான் 10ல தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்ததுதான். சோ அங்கிருந்து விடுபட்டு 11ஆம் இடமாக லாபஸ்தானத்துல வந்து பலன் பெறுகிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார். இப்ப மீனராசி என்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இதேதாங்க ரிஷபத்துக்கு. ரிஷபத்தை பொறுத்தவரையில் 5ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். அங்க ராகு இருக்கிறதுனால சனி ராகு குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால இங்க ரிஷபத்தை நம்ம கடைசியா சேர்த்திருக்கிறோம். அப்ப இந்த சனி பெயர்ச்சியால பலன் பெறக்கூடிய ராசிகள் சிம்மம், கன்னி, விருச்சகம், மீனம், ரிஷபம், இந்த 5 ராசிகளும் பலன் பெறுகிறது. அப்ப இந்த ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல நாங்க பரிகாரம் பண்ண வேணாமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயம் நீங்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், கட்டாயம் நீங்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தான் நல்லா இருக்கே சாமி, நான் ஏன் பண்ணிக்கணும்னு கேட்டாக்கா, இதனால் வரலாம் உங்களுக்கு அசுபஸ்தானத்தில் இருந்தாரு, சனியுடைய பார்வை இருந்தது, உங்களுக்கு நேரம் சரியில்லை, அவர் வந்து தன்னுடைய பார்வையை திருப்பிக்கிட்டார், அப்ப அவருக்கு ஒரு நன்றியாவது நீங்க சொல்லணும் இல்லையா, அவர் பார்த்திருந்தாருன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும், அப்ப அவங்களை விடுவிச்சுட்டாரு, அப்ப அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்க, நன்மையை செய்வார். அப்ப இதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்டா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயம் நீங்கள் பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய இந்த நாயடியின் உங்களுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி ஹோமம், சனிப்பெயர்ச்சி சங்கல்பம், சனிப்பெயர்ச்சி பரிகார பூஜைகள் நம்முடைய சென்னையிலே வச்சு செய்ய இருக்கின்றோம். நீங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் பங்கு கொள்வதாக சங்கல்பத்திலோ ஹோமத்திலோ பரிகாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்க நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது. கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு போன் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், ராசி
இந்த நான்கு விஷயத்தையும் நீங்கள் பதிவு செய்து கொள்வீர்களே. ஆனால் தனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு சனி பகவானுடைய பரிகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவருடைய பிடியிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி திருச்சிற்றம்பலம்.